உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொந்த வீடு கட்டலாமா? ஹனி பில்டர்ஸ்ல இருந்து உங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து சரியா வரைமுறைப்படுத்தப்படல, முறையா இல்ல, ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம சொந்த வீடை நம்ம கட்டுறதுல சரியா வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன கலக்கமோ வருத்தமோ உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த வருத்தமோ கலக்கமோ உங்களுக்கு தேவையில்லை. ஹனி பில்டர்ஸ்ல நாம இதை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். மொத்தம் ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்னு பிளானிங், இன்னொன்னு எக்ஸிக்யூஷன், ஒரு திட்டம் செயலாக்கம். இப்போ பிளானிங் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாலு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்றோம். முதல் விஷயம் மூன்று விதமான அடிப்படை வரைபடங்கள், ஃப்ளோர் பிளானு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் எலிவேஷன். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், நம்பர் ஒன். நம்பர் டூ, கிளியர் கட்டா என்னென்ன பொருட்கள், கட்டுமான பொருட்கள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ்னு சொல்றது. ஸோ தட் இதுல வந்து ஒரு அடிப்படையில ஒரு கிளாரிட்டி வந்துடும், என்ன பொருள் பயன்படுத்துறோம், என்ன சிமெண்ட், ஸ்டீலு, என்ன பிராண்டு, டைல்னா என்ன, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு கிளாரிட்டியை நம்ம ஏற்படுத்துறோம். மூன்றாவது விஷயம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒரு வெளிப்படையான தெளிவான ஒப்பந்தம். என்ன காலகட்டம் நம்ம ஒர்க் பண்றோம், என்னென்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் என்ன பயன்படுத்துறோங்கிற விஷயம், பிளஸ் நம்ம வரைபடம், அதுல நம்ம குறிப்பிட ரேட், இதுல எது வரும் எது வராது, தெளிவான விளக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு ஓப்பனான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். நாலாவது விஷயம், நம்ம வேலை ஆரம்பிக்கும் போதே தெளிவா, அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம வாஸ்து பூஜை போடுற அன்னைக்கே நம்ம கிரக பிரவேசம் எப்ப பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தெளிவான ப்ராஜெக்ட் ஷெட்யூல், ஒரு திட்ட வரையறை நம்ம ரெடி பண்றோம். இந்த நாலு அடிப்படை விஷயங்களை நாம வந்து பிளானிங்ல கொண்டு வந்துடுறோம். ரெண்டாவது விஷயம் எக்ஸிக்யூஷன். நம்ம என்னதான் சிறப்பா பிளான் பண்ணாலும் எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுல முதல் கட்டமா எப்படி வந்து இந்த ஓப்பன்னஸ் அதிகப்படுத்தலாம், அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம இனிஷியேட் பண்றோம். அதுல டே டு டே பேசிஸ்ல இங்கே சைட்ல என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் அப்டேட் பண்றோம். பிளஸ் வந்து ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா, எதர் ஹவுஸ் ஓனர் சைட்ல இருந்தோ, இல்ல கான்ட்ராக்டர் சைட்ல இருந்தோ, இல்ல ஒரு ப்ராக்டிக்கலா சைட்ல ஏதாவது விஷயங்கள் இருக்குதுன்னா, எல்லாமே வந்து அந்த குரூப்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஒரு ஓப்பன்னஸ்க்காக. இன்னொரு அந்த ஓப்பன்னஸ்க்காக என்ன பண்றோம்னா, சப்போஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ஹவுஸ் ஓனர் அந்த ஊர்ல இல்லாம பக்கத்து ஊர்லயோ இல்ல ஒரு வெளிநாட்டுலயோ இருக்காரு அப்படின்னா, வெறுமனே இந்த போட்டோஸ் வீடியோஸை தாண்டி லைவா என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையை பொறுத்து வேணும்னா நம்ம வந்து ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் போன்ல ஒரு சின்ன ஆப் டவுன்லோட் பண்ணி அதை 24/7 பார்த்துக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பன்னஸ் உருவாக்கும் போது அந்த எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம நினைச்சபடி போகுதாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எக்ஸிக்யூஷன்ல நாலு டிஃப்ரெண்ட் லேயர்ல அந்த ஒர்க்கை வந்து நம்ம முழுமையாக கண்காணிக்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ் டீம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சைட் லெவலில் இருப்பார், அவர் டே டு டே ஆக்டிவிட்டியை லைவாக பக்கத்துலே இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவர். அவருக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார், அவர் வந்து அவரோட சீனியர் பர்சன், அதை வந்து பீரியடிக்கல் இன்டர்வென்ஷனில் பார்க்குறவர். அதுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து அந்த மற்ற விஷயங்கள் சரியாக போகுதா, கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை பார்ப்பாங்க. இதுக்கு மேலே ப்ராஜெக்ட் டைரக்டர் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சில் உங்கள் வீடு, உங்கள் கனவு வீடை உருவாக்குறதுக்கான டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறோம். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஒவ்வொரு வேலைகளும், ஒரு கம்பி கட்டுறதுல இருந்து, ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறதுல இருந்து, பிளாஸ்டரிங்கில் இருந்து, ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம குவாலிட்டியாக சிறப்பாக பண்ணணுங்கிற அந்த ப்ரொசீஜர் படி ஒன்றொன்றையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த குவாலிட்டி ப்ரொசீஜர் ஆஃப் எவ்ரி ஆக்டிவிட்டி. நாலாவது விஷயம் கம்ப்ளீஷன். சோஃபார் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நம்ம சொன்ன டைமில் கரெக்டாக பண்ணி கொடுத்து 100% வந்து அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட்டோட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸிக்யூஷனில் இந்த நாலு விஷயங்களையும் நம்ம ஒரு ஒரு அந்த இன்ட்ராக்ஷன் சிறப்பாக இருக்கணும், அந்த ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பொதுவாக வந்து ஹாசில் ஃப்ரீயாக இந்த ப்ராசஸ், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ஒரு சங்கடம் வருத்தத்தோட பயத்தோட இன்னைக்கு அணுகக்கூடிய அந்த முறையில் இருந்து முழுமையாக மாறி எப்படி வந்து நம்ம இதை சந்தோஷமாக வீடு கட்ட முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய செலவு, ஒரு பெரிய கனவு, அந்த அடையிற ப்ராசஸை எளிமைப்படுத்துகிறோம்.
ஹனி பில்டர்ஸ் ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் வந்து திருச்சியில் இருக்கு, பிரான்ச் ஆஃபீஸ் நம்ம சென்னையில் இருக்கு. நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம பண்ணுறோம். திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட நகரங்கள்லையும், இது இல்லாமல் வேறு இடங்களையும் இப்போ கரெக்டாகவும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கான கனவு வீடு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தங்குத்தடை இல்லாமல் சந்தோஷமாக கட்டணும்னா யூ கேன் ரீச்சஸ் இந்த தொடர்பு எண்களில், யூ கேன் கான்டாக்டர்ஸ், யூ கேன் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வி கேன் ரீச் உங்கள் கனவு வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.